மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கலவரத்தை மே 3ஆம் தேதி இரவு தொடங்கினார்கள். தொடங்கியதற்கு காரணம் மே 4ஆம் தேதி குக்கி இன மக்கள் மைத்தி இன மக்களுக்கு பழங்குடியின அந்தஸ்து கொடுக்கக்கூடாது என்பதற்காக மே 4ஆம் தேதி ஒரு மாபெரும் பேரணியை அறிவித்திருந்தார்கள். அந்த பேரணியை குலைப்பதற்காக சீர்குலைப்பதற்காக மே 3ஆம் தேதி இந்த கலவரம் தொடங்கிற்று. மே 3ஆம் தேதி தொடங்கிய இந்த கலவரத்தை கண்டு ரசித்தது பாரதிய ஜனதா கட்சி. மே 15ஆம் தேதி மே 4ஆம் தேதி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மே 15ஆம் தேதி ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆர்கனைசர் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. என்ன செய்தியை வெளியிடுதுன்னா, குக்கி இன மக்கள் அதாவது கிறித்தவர்கள் சீனாவில் இருந்து ஆயுதங்களை வாங்கி கலவரத்தை செய்கிறார்கள் என்ற செய்தியை ஆர்எஸ்எஸ்இன் பத்திரிகை ஆர்கனைசர் மே 15ஆம் தேதி வெளியிடுகிறது. அதற்கு உடனடியாக குக்கி இனத்திலே அங்கே வாழ்கின்ற பிஷப்புகள் பாதிரியார்கள் உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். என்ன மறுப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த கலவரத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கவில்லை, மைத்தி இன மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே 150க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் எரித்து கொல்லப்பட்டிருக்கிறது, 200க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 60,000 மக்கள் ஏதிலிகளாக இந்த நிலத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அங்கே உள்ள காவல்துறை ஒரு அறிவிப்பு ஒன்றை செய்கிறது, பாதிரியார்கள் இந்த நிலத்தை விட்டு வெளியேறுங்கள், கையெழுத்து போட்டுட்டு போகணும், கையெழுத்து போட்டுட்டு ஏன் போகணும்னா திரும்ப இந்த மண்ணிற்குள் வரமாட்டோம் என்று பாதிரியார்களிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறது என்று அந்த மாநிலத்தினுடைய பிஷப்புகளின் தலைவர் அறிக்கை சொல்றாரு. ஆர்கனைசர் பத்திரிகைக்கு பதில் சொல்றாரு. அந்த மாநிலத்தினுடைய காவல்துறை அறிவிக்குது, காவல் நிலையங்களிலே உள்ள 3000 துப்பாக்கிகளை மக்கள் கொள்ளையடித்து விட்டார்கள், அந்த 3000 துப்பாக்கிகளையும் மரியாதையாக ஒப்படைகள் என்று காவல்துறை அறிவிக்கை விடுது. இதெல்லாம் மோடிக்கு தெரியாதா? ஆர்கனைசர் பத்திரிகை மோடி படிக்க மாட்டாரா? எந்த ஆர்எஸ்எஸ் காரனும் படிக்க மாட்டானா? பிஜேபி காரன் ஒருத்தனுக்கு தெரியாதா? தெரியும். தெரிந்துதான் இந்த கலவரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு துப்பாக்கி தமிழ்நாட்டில் ஒரு காவல்துறையின் கையில் இருந்து காணாமல் போய்விட்டால் அவர் சட்டையை கலட்டி இருக்கும் தமிழ்நாடு அரசு. அந்த துப்பாக்கி போனதற்கு எத்தனை பதில்களை இந்த காவல்துறை சொல்ல வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற காவல்துறையினருக்கு தெரியும். ஆனால் 3000 துப்பாக்கிகளை மைத்தியின மக்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் என்றால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் குக்கி இனத்தை சார்ந்தவர்கள், மொத்தம் 10 பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்கிறார்கள், இந்த அரசு பேரறிவிப்பு செய்கிறது, கிட்டத்தட்ட 160 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், 34,000 துருப்புகள் அதாவது காவல் பாதுகாப்பு படையினர் 34,000 பேர் இந்த மாநிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிவிக்கிறது, 40 எஸ்பிக்கள் அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகள் 40 பேர் இந்த மாநிலத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவிக்கிறார். அதே தான் அந்த 10 சட்டமன்ற உறுப்பினர்களும் வெளியில வந்து செய்தியாளர்கள்ட்ட சொல்றாங்க, நாங்கள் மோடியை சந்திப்பதற்கு நேரம் கேட்கிறோம், இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மோடி எங்களை சந்திக்க மறுக்கிறார், நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் என்று அவர்கள் பேசுகிறார்கள்.